அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், மிகச்சிறந்த திரைக்கதை ரசனர்தான், இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ் பெற்ற கதாசிரியர், அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே, மற்றும் எஸ்ஆர் பிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய நண்பு சகோதரர்களே, லொல்லு வழக்கமா லொல்லு பண்ற இன்னைக்கு ரொம்ப அழகா பேசிட்டு போய் லொல்லு இல்லாம உட்காந்துட்டார். தம்பி அசோக் கதாநாயகனா நடிச்சிருக்காரு, சிறப்பா முடிச்சிருக்காரு. எஸ்ஆர் பிலிம்ஸ் ஃபேக்டரியுடைய உரிமையாளரும், கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார். ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள். அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கு அழைத்தார். நான் எல்லா படம் போலதான் இருக்கோம், எல்லாமே பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும், சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது. ஆனா இந்த படத்தை நான் சுமாரா நினைச்சுதான் வந்தேன். ஆனா ரொம்ப அற்புதமா, இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது, சின்ன படமே இல்லை, நல்ல படம். செலவுகள் பண்ணியிருக்காங்க, ரிச்சா பண்ணியிருக்காங்க. ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது. மசாலா மசாலா தான் அது, தேவை தேவை, அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது குஜால், அதையும் சேர்த்திருக்காரு. ஃபைட் பியூட்டிஃபுல், அருமை, ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு. அந்த லேடி எங்க ஓடி போச்சா? ஏறியா? இனி வரவே கூடாது, தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது. யார் ஒருவரை மரியாதை கொடுத்து படத்துல போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரணும். அந்த ப்ரொமோஷனுக்கு வர்றதே அவங்க ப்ரொமோஷன். அதுவும் நாங்க படம் எடுக்கிற காலத்துல இருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவு கரிமா பண்ணி அவங்களை ப்ரொமோட் பண்றோம். நடிக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கத்துக் கொடுக்குறாரு. குழந்தை கத்து கொடுக்குற மாதிரி, ஒரு களிமண் பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்களை உருவாக்குறாங்க. உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யாருகிட்ட போறாங்க? ஹீரோ ஹீரோயின் கிட்ட. இதை மரியாதை கொடுக்க தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வராம இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம நடிச்சிருக்கோம், வரணும் கலந்துக்கணும்னு. நம்ம ஹீரோயினுக்கு சிலர் சிலர் மரியாதை கொடுக்குறாங்க, நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் மரியாதை கொடுக்காத, ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்ல இருக்கலாம், சிலர் அப்படி அவங்க கிட்ட தேதி கேட்காம நம்ம ஒரு தேதியை வச்சுட்டு அந்த நாள்ல வாங்கினா வெளியூர் ஷூட்டிங் தான் வர முடியாது, அவங்கள நாம மன்னிச்சிடலாம். ஆனால் படத்தில நடிச்சுட்டு நல்லா வீட்டுல கஞ்சியோ கூழோ இங்க வந்தா ஹார்லிக்ஸ் போன்விட்டான்னு குடிச்சு உடம்ப கொஞ்சம் ஏத்திக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம். அது எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் சரி, இருந்தால் ஆனா நம்ம அவங்களை கேட்டு வைக்கணும். நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது, அவங்க மேல குறை சொல்லக்கூடாது. நாம அப்படிப்பட்ட ஆள் இல்லை. தவறு செய்யறவங்க தான் கண்டிக்கிறோம், நல்லது செய்யறவங்க எல்லாம் பாராட்டுறோம். தம்பி ஒன்னு சொன்னாங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் தனியா விட்டு போயிட்டாங்க, இதான் சினிமா. அதுக்காக எல்லாரும் இல்லை, சில உயர் நண்பர்கள் இருக்காங்க, சில டெக்னீஷியன்ஸ், சில ஆர்டிஸ்ட், அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான், ஒரு 20% தான், 80% இருக்க மாட்டாங்க. உதாரணமா
ஒரு தாசில்தார் உங்களுக்கு ஒரு ஊர்ல நீர்நிலை எப்படி இருக்குது, கிணறு இருக்கு, தண்ணி இருக்கா, பயிர் எப்படி இருக்கு, ஒரு கணக்கு கவர்மெண்ட் கொடுக்கறதுக்காக வர்றார். வந்து இடம் ஊரெல்லாம் பார்க்கறாரு, வளங்கள்லாம் குறிச்சிக்கிறாரு. கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்கறாரு. தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ள தாசில்தார். உள்ள இருந்த உடனே இருந்த அங்கே அஞ்சாறு பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதில் போட்டு அவரை கயிறை பிடிச்சி அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்காங்க. பாதி வந்துட்டார் தாசில்தார். பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு பியூர் ஓடி வர்றான். சார் சார் சார், புது தாசில்தார் வந்துட்டார் சார்ன்றான். ஆபீஸுக்கு புது தாசில்தார் வந்துட்டாருன்னா இந்த தூக்கி பிடிச்சானுங்க பாரு கயிறை, பாதி வந்துட்டார் பாருங்க பழைய தாசில்தார், தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார்கிட்ட ஓட்டாங்க. ஆக தான் பழைய தாசில்தார் க்ளோஸ். அப்படித்தான் நண்பர்கள், பாதியிலே கழுத்திருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எல்லோரையும் நம்பாதீர்கள், தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது. கால் பக்கத்துல கால் இருந்தா கா, அந்த காவுக்கு கால் உண்டு. ஆனா வள்ளுவர் பெருந்தகை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர ஒரு காலம் இருக்க. ஏனென்றால் தன் காலில் அவரால் நிற்க வேண்டும். அதுவும் சினிமாவில் நம்ம காலில் தான் நிற்கணும். உதவி செய்கிற நண்பர்கள் இருக்காங்க, அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா. இதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்கியராஜ் சாருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க. கடுமையான உழைப்பு, அவ்வளவு பெரிய அறிவு திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடு இளமை ஏராளம். ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு. படம் சூப்பர். படம் ஒரு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க, அது ரெண்டு பருக்கி எடுத்து நசுக்கி பாக்குறாங்க. நல்லா வந்திருந்தா பானை வந்திருக்கு. நான் நசுக்கி மட்டும் பார்க்கல, அதை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன். நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, கேமரா நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது. நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடு இடம்லாம் ரிச்சா இருந்தது, அழகா, எந்த குறையுமே இல்லை. அதனால இது ஒரு வெற்றி படம். சின்ன படங்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. சமீப காலமா இந்த ஓராண்டு இராண்டுல சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு, பல பெரிய படங்கள் சின்ன படமா போயிடுச்சு. 50 கோடி 100 கோடியில தயாரிச்செல்லாம் சின்ன படமா போயிடுச்சு. 5 கோடி 10 கோடி எல்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. டாடா, இருகப்பற்று, குட் நைட், இப்படி போர்த்தொழில், இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு. அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நம்பி. நீங்க ஒரு நல்ல இயக்குனரா வருவீங்க. என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றதோட நான் முக்கியமான கடமை, தமிழ் திரையுலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம், யார் செய்தாலும் வரவேற்போம். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய 100வது விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்ட எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும், அதற்கு மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க. அவர் 2.5 வருஷம் ஆச்சு முதலமைச்சராகி, தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் எதுவுமே கலந்துக்கல. ஆனா முதல் நிகழ்ச்சியா முன்னாள் கலந்துகிட்டு ஒரு அற்புதமான செய்தியை, தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை, இதுவரை அது இல்லாமல் நம் சிறுபட தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம். ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா 15,000, 50,000, 100,000, 1,00,000 கேட்கிறான் சார் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு. தெருவில் ஷூட் பண்ணலாம்னு பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லஞ்சம் கேட்கிறான் சார். தலைமைச் செயலகத்துல பெர்மிஷன் வாங்கி ஊட்டியில போனா அங்க இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்கிறான். சின்ன படம் எடுக்கவே முடியல, பெரிய படம் தயாரிப்பாளர்கள் கோடி கோடியா இருக்கு. என்ன சரி,
சின்ன படம் எடுக்கவே முடியல, எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம், ஃபைனான்ஸ் கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் எல்லாத்திலேயே எல்லோர் வயிற்றிலும் பால் ஊற்றியிருக்கிறார்கள். பூந்தமல்லியில் 140 ஏக்கரில் 500 கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் ஒரு அற்புதமான ஃபிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர் மைண்ட்ல பல காலமாக இருந்திருக்கு. நான் போன வருஷம் அவரை பயிர் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்தில் அந்த இதை மூடிட்டாங்க நம்ம தரமணி. அந்த ஃபிலிம் சிட்டியை மூடிட்டதால நான் அப்போவே ஒரு லெட்டர் கொடுத்து, இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும், சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க, பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போகிறாங்க, இல்லை பாம்பேயில் ஷூட் பண்ணுறாங்க. பல பெரிய படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு, அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத். அப்படி இங்கே இருக்க தொழிலாளி கதி என்ன? இங்கே தமிழ் பணம் பூரா அந்த போனா தமிழ்நாட்டின் வரவு என்ன, வருவாய் என்ன? அந்த வருத்தத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அது பல பேர் எல்லாருமே ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அதை விட உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் உதய ஸ்டாலின் ரொம்ப காலமாக இருந்தது, நான் அவரோடு பேசியிருக்கேன். நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார். இப்போ சார் சார் பாக்யராஜ் சார் தெரியும், ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணால் 1 லட்சம் வாடகை, அதுவும் டைம் சொல்கிறான் காலைல 7 நைட்டு 9 தான், 1 லட்சம். அதுக்கு மேலே போனால் வாடகை தனி. ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு ஒரு குடிசை வீட்டுக்கு போனால் அவன் 10,000 கேட்குறான். இப்படி செலவினங்கள் ஏராளமாக போயிடும். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிற இந்த அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம். சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாற வரவேற்கிறோம். மிகப்பெரிய செலவு 40% குறையும். பட தயாரிக்கிறதுல இப்ப தயாரிக்கிறதுல 40% குறையும். அப்புறம் ஈஸியா பூந்தமல்லி போயிட்டு அழகாக எடுத்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் தமிழக முதல்வரை அவங்க திட்டம் போடுறாங்க, அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது, நீங்க அறிவிச்சிட்டீங்க அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படப்பிடிப்புக்கு தேவையான வீடு, கோயில், பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், கோர்ட், கிராமப்புறம், நகரப்புறம், இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு 1-6 மாசத்துல 1 வருஷத்துல பண்ணா நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள். பெரிய படங்களுக்கு செட்டு கிட்டலாம் அப்புறம் போடுங்க, அவங்க எப்போ ஒன்றா எடுத்துக்குவாங்க, அதுவும் ரெடியாகும். ஆக அந்த 140 ஏக்கரில் 500 கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. நான் ஒரு வேண்டுகோளை கூட வச்சிருக்கேன், தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சரும் நல்லா பண்ணியிருக்காங்க, நம்ம யாரையும் குறை சொல்ல, ஆனால் எல்லாரும் விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமாக பண்ணியிருக்கார். முதல் முதல்ல 3 லட்சம் ரூபாய் மானியம் அறிவிச்சதே கலைஞர் தான். அதுக்கு பிறகு அந்த அம்மா 5 லட்சம், பிறகு இவர் 7 லட்சம் ஆக்கினார், ஆக்கி எல்லா பெரிய படங்களுக்கெல்லாம் கொடுத்தார். அத 1-8 வருஷம் கொடுக்க முட்டாங்க. இப்போ இந்த முதல்வர் வந்து மானியத்தை கொடுக்கிறார், அறிவிச்சு படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தமிழ் திரையுலகை காப்பாற்ற இருக்கிறார்கள். சென்ற 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு பெரிய சோதனைகள், வேதனைகள், நட்டங்கள், கஷ்டங்கள். ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக 40% சிரமம் குறையும், செலவு குறையும். அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த படம் இது நான் ஒரு போராட்டமே நடத்தினேன் ஆன்லைன், எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது, எத்தனை
அடிக்ட் ஆயிட்டு அடிக்ட் ஆயிடலாம். ராத்திரி பகல் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இறந்தோம். ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பினா அதை அவர் சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லையும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா உயிரை இழக்கிற பொருள் நஷ்டம் எடுக்கிற குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம் தடை சட்டம், உயிரை விட என்ன இருக்கு? ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனா அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம் நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் ராஜன் அவர்களை இந்த கே ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க, நன்றி, வணக்கம்.